വൈകാല്യം. വികാലങ്ങളിൽ അമയവത് വൈകാല്യം, വിലക്ഷണമായി അമയവത് വൈലക്ഷണ്യം, വിപരീതമായ വിഷയങ്ങൾ വൈപരീത്യം. നിങ്ങൾ ഒന്ന് കേട്ടതേ അവർ കൊടുക്കില്ല. യാചിതോപി സദാ ഭക്തൈഹി നാഹിതം കാരയേ ധരിഹി ബാലം അഗ്നോ പതന്തം തു മാതാ കിം നിവാരയേ. നിങ്ങൾ കേട്ടാലും കൂടെ உங்களுடைய ஆத்ம நன்மைகளுக்கு எது அனுகூலமாக இருப்பதோ அவற்றையே கொடுக்கிறார். நீங்கள் கேளாவிட்டாலும் அதை கொடுக்க சித்தமாக இருக்கிறார். தன்னை மறந்து மதிமயக்கத்திலையும் சூழ்நிலையுடைய தாக்கத்திலையும் ஆத்மஸ்வரூபத்தினுடைய விகாசத்திற்கு மலர்ச்சிக்கு தன்னிலை விளக்க தெளிவின் மலர்ச்சிக்கு பொருந்தாதவற்றை கேட்டால் எம்பெருமான் அதை வழங்குவதில்லை. எப்படி என்று கேட்டால், ஒரு குழந்தை அந்த தீயை தொட்டால் வரக்கூடிய துன்பத்தை உணராமல் தீயினுடைய பளபளப்பையும் அதனுடைய மிளர்ச்சியும் பார்த்து தூரத்திலிருந்து அதை தொடுவதற்காக தாவினால் தடுத்தேனும் அந்த குழந்தையை எப்படியாவது அடித்து அங்கிருந்து அழைத்து வருகின்ற தாயை போல யாச்சிதோபி சதாபக்தேகி நாகிதம் காரே தரிகி. நீங்கள் விரும்புகின்ற ஒரு பொருளை அவர் கொடுக்கவில்லை என்றால் வைலட்சண்யம், உனக்கு அதை காட்டிலும் உயர்ந்த ஒரு பொருளை தர காத்திருக்கிறார் என்று பொருள். அதாவது பகவானை பற்றி சொல்லும் பொழுது எம்பெருமான் மௌன சேவகன் என்று சொல்வார்கள். மௌன சேவகனுடைய சரித்திரத்தை இங்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு அரசன் உறங்கிக் கொண்டிருந்தான். உறங்கிக் கொண்டிருந்த அரசனுடைய கண்டத்திலே கழுத்துக்கரையில ஒரு பெரிய நச்சு பாம்பானது வந்து விழுந்து விட்டது. சிறிது கணங்கள் அங்கு தாமதித்திருந்தால் அந்த நச்சு பாம்பு அரசனுடைய ஆவியை குடித்திருக்கும். இந்த சேவகன் அந்த நச்சு பாம்பினுடைய உயிரை முடித்தான். முடித்து விட்டு அந்த பாம்பினுடைய உடலை மிக தொலைவிலே எரிந்தான். எரிந்ததோடு மட்டுமன்றி அந்த உதிரம் படிந்திருக்கின்ற குருதி படிந்திருக்கின்ற தன்னுடைய கத்தியை கழுவினான். அரசனிடத்திலும் அதை சொல்லவில்லை. தன்னுடைய மனைவி இடத்திலே சொன்னால் அதை சொல்லவில்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள். காலம் வரையில் அந்த அரசனிடத்திலே சேவகனாக இருப்பவன் சேவகனாகவே எதையும் சொல்லாமல் இதை காப்பது நம்முடைய கடமை என்று மௌனமாக இருந்து வருகிறார். ஆனால் அந்த அரசன் அந்த பதவியிலே செங்கோலை தரித்து சிம்மாசனத்தில் ஏறி மணிமகுடத்தை தாங்கி இருப்பது அந்த சேவகன் கொடுத்த உயிர் பிச்சை. ஆனால் அதை இவன் வெளியில் சொல்லாமல் கௌரவமாக மௌனத்தோடு அந்த சேவகத்தை செய்து வருவது போல எம்பெருமான் நிறைய நம்முடைய அனுகிரகங்களை, நாம் எங்கிருந்து வந்தோம், என்னென்ன துன்பங்களை அனுபவிக்கப் போகிறோம் என்று தெரியாத வண்ணத்திலே எத்தனை துன்பங்கள் இருந்து அவன் காத்திருக்கிறான். மௌனத்திலேயும் சொல்லாமலேயும் நமக்கே அறியாமலும் உறங்கும் பொழுதும் அறியாத நிலையிலே இருக்கும் பொழுதும் மயங்கிய நிலையிலேயும் எத்தனையோ பெரிய துன்பங்களை தன்னுடைய பரம கருணையினாலே அவன் தடுத்திருக்கக்கூடும். அவற்றையெல்லாம் இந்த துன்பங்கள் வந்து விலகின என்று கூட இந்த அறிவு கூட நமக்கு கிடையாது. உறங்கிக் கொண்டிருக்கின்ற அரசனுடைய நச்சு பாம்பிலிருந்து விமோசனத்தை மௌன சேவகன் பண்ணியது போலே மாயையால் மயங்கி இருக்கக்கூடிய ஜீவர்கள் விஷயத்திலே அவர்களுக்கு சொல்லாமல் அவர்களும் அறியாமல் எண்ணிலடங்கால் ஆயிரக்கணக்கான பேர் அபாயங்களை தன்னுடைய கிருப்பையினாலே செய்து அந்த அபாயங்களுக்கு உபாயங்களையும் தன்னுடைய சங்கல்பத்தினாலே கல்பித்து அவர்களை மீட்டு உயிர்ப்பித்து இத்தை உயிர்ப்பித்தோம் என்று சொல்லி கிருத்தஞ்சையை அபேட்சிக்காத வண்ணம் மௌனமாக இருந்து வருகிறான் என்பது மௌன சேவகன் நியாயம் என்று பெயர். அதுபோல் நாம் ஏதாவது ஒன்று கேட்போம். இப்பொழுது ஒரு சிறு குழந்தை வீட்டில் ஏதோ ஒன்று கேட்கும் பொழுது வைலட்சண்ய விபாகம் தெரியாது. ஒரு குழந்தை தனக்கு ஏதேனும் விளையாட்டு பொம்மைகள் வாங்க வேண்டும் என்று ஒரு குறிப்பிட்ட பணத்தை கேட்கலாம். 50 ரூபாய் கூட எனக்கு விளையாட்டு பொம்மை வேண்டும். தாயார் உனக்கு பணம் இல்லை என்று சொல்வார்கள். நீ பொய் சொல்கிறாய், நீ 100 ரூபாய் வைத்திருப்பதை பார்த்தேன் என்று குழந்தை சொன்னால் அது வைலட்சண்ய நியாயம். அதே 100 ரூபாய் இந்த குழந்தையுடைய கல்விக்கோ மருத்துவ செலவிற்கோ அல்லது குடும்பம் நடத்த தேவைப்படுகின்ற அத்தியாவசியமான வேறு உபாய சம்பந்தமாக இருக்கக்கூடிய பொருள் அல்லவா? அதை மறுக்கின்ற தாயை போல ஒரு மனிதன் தன்னுடைய பிராணாபாய நிலையிலே அவன் மற்றொரு வீடு இன்னொரு வாகனம் ஆக வேண்டும் என்கிற வரத்தை வைத்தால் அறிவிலையா இருக்கக்கூடிய மனிதன் வைக்கின்ற வரத்தை உலகமறிந்த வாதறிவன் எனக்கு இருக்கின்ற பேரறிவாளனாக எம்பெருமான் இவன் கேட்டான் என்பதற்காக ஒரு வீடு ஒரு வாகனத்தையும் கொடுப்பாரா? அதை காட்டும் பேரபாயமாய் போனால் திரும்பி வராததாய் ஈடு செய்ய முடியாத பேரிழப்பாய் இவனை நம்பியிருக்கின்ற குடும்பத்தினரும் அங்கத்தினரும் அல்லல் படும்படியான அந்த பெரும் துன்பத்தை தவிர்த்து இவன் கேட்கின்ற வீடு மனை சுற்றம் முதலான போகங்களை பின்தள்ளுவார். ஆனால் அதை வழிபடுகின்ற அறிவற்றவனுக்கு எப்படி ஒரு வீடு கட்டுபவனுக்கு அந்த வீட்டை கட்டி கொடுப்பவனுக்கு என்ன அறிவு இருக்கிறதோ அது கால் பங்கு அறிவு இருக்க வேண்டும். ஒரு வைத்தியத்தில் செல்பவனுக்கு அதில் ஒரு 10 ஒரு பங்கு அறிவு இருந்தால் தான் அந்த மருத்துவனுடைய அறிவை பின்பற்றி நாம் செயல்பட முடியும். அதுபோல எம்பெருமானுடைய திருவுள்ளத்தை எம்பெருமானுடைய திருமேனியினுடைய வைபவங்களையும் திருவுள்ளத்தினுடைய வைபவங்களையும் பார்க்க வேண்டும். எம்பெருமானுடைய திருமேனியினுடைய வைபவங்களை பார்த்து ஈடுபட்டு இப்போ இதெல்லாம் பார்த்த உடனே அடுத்தது என்ன? நிச்சயதார்த்தத்தோடு முடிந்து விடுவதில்லை. ஒரு பெண் வரவர் வரவது சம்பந்தங்கள் நிச்சயதார்த்தத்திலே தொடங்கி திருமணத்திலே உறுதி செய்யப்பட்டு மரண பரியந்தம் நடந்து வருபவை. ஆகையினால இதெல்லாம் எம்பெருமானுடைய திருமேனியினுடைய அம்சங்களை நாம் கிரகிப்பது. இதனாலே எம்பெருமானுடைய திருவுள்ளங்களை அறிந்து கொண்டு அந்த திருவுள்ளத்துக்கு ஏற்றவாறு நடந்து இறுதி வரையில் ஜீவாத்ம பரமாத்ம மன விவாகத்திலே முழுமையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து அதனுடைய புருஷார்த்தமாக இருக்கின்ற மோட்சத்தை அடைய வேண்டும் என்பதுதான் பெரியோருடைய நுட்பம்.
அதற்கு ஏற்படக்கூடிய நிச்சயதார்த்தமாகத்தான் பரமாத்ம சேவை அமைந்திருக்கிறது. பரமாத்மாவினுடைய திருமேனி தரிசனம் என்பது நிச்சயதார்த்தம். அவருடைய திருவுள்ள சம்பந்தத்தில் ஒன்று என்பது விவாகம். அதற்கு பிறகு அவருக்கும் பாகவதாச்சாரியருக்கும் கைங்கரியம் பண்ணுவது என்பது பாதிவிரத்த நிஷ்டை, ஒரு சுமங்கலி பெண்ணுடைய நிஷ்டை. அவருடைய பத்தியினுடைய லோகத்தை அடையிற லோகம் என்பது போல நமக்கு வைகுண்டம் என்பது புருஷார்த்தமாக இருக்கிறது. ஆக லோகத்திலே திருஷ்டாந்தமாய் காணப்படுகின்ற கணவன் மனைவியுடைய உறவை போலே எம்பெருமானுக்கும் இந்த ஜீவாத்மாவுக்கு இருக்கின்ற உறவானது அவருடைய வடிவழகு, புற வீரியங்கள், சௌரிய பராக்கிரமாதி விஷயங்களிலே ஈடுபட்டு அவருடைய அக அழகு, அவருடைய உறவு, அவருக்கும் நமக்கு இருக்கின்ற பிரிக்கவியலாத தொடர்பு இவற்றிலே ஈடுபட்டு அதனாலே அவருக்கும் அவருக்கு ஊழியம் செய்பவருக்கும் ஊழியம் செய்வோருக்கு செய்வோருக்கும் ஊழியம் செய்வதே வழிவித அடிமை செய்வதையே நம்முடைய பிறவி பெயராக கருதி வாழ வேண்டும் என்பதுதான் இதனுடைய நுட்பம். இது போல பைலட்சணம் என்றால் நீங்கள் கடவுளிடத்திலே ஒன்றை யாச்சித்தால் அதை காட்டிலும் உயர்ந்த ஒரு நல்லதை அவர் கொடுப்பதற்கு சித்தமாக இருப்பார். நீங்கள் அதை குறைத்து கேட்பதனாலே கொடுப்பதில்லை. ஒன்று. இரண்டாவது வைபரீத்தியம், நீங்கள் எதை நல்லது என்று நினைத்து கேட்கிறீர்களோ அது நெருப்பை போல விட்டில் விழுகின்ற அந்த விட்டில் பூச்சியை சொல்வார்கள் வேர்க்க விழுது என்று, அது போல உங்களுக்கு கேடான விஷயத்தை கேட்பதனாலே கொடுப்பதில்லை. வைகால்யம் என்பது நீங்கள் கேட்பது நல்லதே, உங்களுக்கு தகுந்தது, ஆனால் இந்த காலத்தில் கொடுக்கப்படாது. உங்களுக்கு முதிர்ச்சி, பெற்ற பெண்ணுக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்றால் பிறந்து இரண்டு நாளில் செய்வார்களா? அதற்குரிய முதிர்ச்சி ஏற்புடைமை பருவம் என்று இருக்கிறதல்ல, அதுபோல நீங்கள் விரும்புகின்ற நல்லது நல்லதாக இருப்பினும் அதை அந்த நல்லதை அனுபவிக்கின்ற அதற்கு உரிய காலத்திலே தர வேண்டும் என்பார். ஆகையினாலே எம்பெருமானுடைய இரண்டு சொல்வார்கள். முதல் விஷயம் டினையல் என்றால் மறுத்தல், டிலே என்று சொன்னால் தாழ்த்துதல் என்பார்கள். டிலே அண்ட் டினையல் ஆஃப் காட் என்பார்கள். இவற்றை ஆண்டோபிசிக்ஸ் என்று இந்த சப்ஜெக்டுக்கு பேர். ஆண்டோபிசிக்ஸ் என்றால் இறையியல் தத்துவத்துடைய செயல்பாடு. இவற்றிலே டிலே அண்ட் டினையல், காசல் ஃபேக்டர்ஸ் ஃபார் டிலே அண்ட் டினையல் என்பார்கள். கடவுள் ஒன்றை மறுப்பதற்கும் காலம் தாழ்த்துவதற்கும் உரிய காரணங்கள் என்னவென்றால், நீங்கள் கேட்பது தவறு ஆகியனாலே அவர் திருத்துகிறார், நீங்கள் கேட்பது அல்ப விஷயம் ஆகியனாலே உங்களை உயர்த்தி எதை காட்டும் சிறந்த ஒன்றை தருகிறார், நீங்கள் கேட்டது சிறந்ததாயினும் உரிய காலத்திலே தர வேண்டும் என்ற காலத்தை கருதி உங்களுக்கு அதை காத்திருக்கிறார். ஆக துதிப்பவனை காப்பது எம்பெருமானுடைய குணங்களை சொல்லி, உறவை சொல்லி, நெருக்கத்தை சொல்லி துதிப்பது. அதாவது ஒருவன் மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்தால் அவரை எப்படி எப்படி எல்லாம் அழைக்கலாம்? ஆட்சித்தலைவர் உயர்மிகு, கனமிகு, ஐயா, இது போன்று இருப்பதெல்லாம் அவருடைய பெருமையை சொல்வது. அத்தான், சுவாமி, நாதா, இதெல்லாம் அவருடைய உறவை சொல்வது இல்லையா. அவர், இவர் என்றெல்லாம் சொல்வது, அவர் வந்து விட்டார், இவர் வந்து விட்டார் என்றால் அந்த அவர் எங்கு போய் அன்வைக்கும்? நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். வேதாந்த நியாயத்திலே ஒரு பெண் வந்து அவர் என்று சொன்னால் ஆட்சியருடைய மனைவி, அவர் என்று சொன்னால் அந்த ஆட்சியரை குறிக்கும். அதே அந்த ஆட்சியருடைய பேர் கோவிந்தன் என்றிருந்தால் அது அந்த கோவிந்தனை குறிக்கும். ஆக மற்றவர்களிடத்துல நிர்தேசம் பண்ணும் பொழுது நிர்நாம நிர்தேசம், அவர் இவர் என்று சொல்வார்கள், அவர் இவர் என்று சொல்வார்கள். இன்னொன்று அவருடைய தொழிலை கருதி சொன்னால் மாவட்ட ஆட்சியர் என்றெல்லாம் சொல்வார்கள். உறவை கருதி சொன்னால் இன்னாருடைய அப்பா, மங்களத்தினுடைய கணவன், கோமதியினுடைய தகப்பனார் என்றெல்லாம் சொல்வது இதுக்கு ரிலேட்டிவ் நாமன்கிளேச்சர் என்பார். ஒரு பொருளோடு உறவுபடுத்தி அதனுடைய பிணைப்பினாலே சொல்லப்படுகின்ற பெயர்கள். இப்படி சர்வேஸ்வருடைய நாமதேயங்கள் உறவினாலே சொல்லப்படுபவை, உரிமையினாலே சொல்லப்படுபவை, அவருடைய உடைமைகளாலும் இலக்கணங்களாலும் சொல்லப்படுவை என்று பிரியும். அதுபோல எம்பெருமானுடைய நாம சப்தத்திற்கு அனேன நம்யந்தே புதாகா இத்தி நாமானி, எதை கேட்டவுடனே இப்பொழுது எடுத்துக்காட்டாக உங்களுக்கு 10 கோடி ரூபாய் வந்து விட்டது என்று நான் சொன்னால் உடனே உங்களுடைய கைகால்கள் நடுங்கி கீழே விழுந்து விட மாட்டீர்களா? அது அதிர்ச்சியினால், இன்ப அதிர்ச்சியினால. உங்கள் வீட்டில் இப்படி வருமான வரி சோதனையிட வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் ஒரு அச்ச அதிர்ச்சியினாலே நமக்கு மயக்கம் வந்து விடாதா? இப்படி சில பேருடைய வருகையினாலையும் செல்வதனாலையும் சில பொருள்களை பெறுவதனாலையும் இழப்பதனாலையும் நமக்கு அதிர்ச்சிகள் ஏற்படுகின்றன. அதுபோல உள்ளம் உருகுவது போல, உடல் நடுங்குவது போல, எந்த பெயர்களை, எந்த ஒலிகளை சொன்னால், எந்த பொருள்களை உணர்ந்தால் நம்முடைய உள்ளமும் உயிரும் சேர்ந்து உருகுமோ அவற்றுக்கு நாமங்கள் என்று பெயர். அனேன ஸ்வபாவதஹ நம்யந்தே புதாஹ இதி நாமானி, எந்த ஒலிகளை கேட்டவுடனேயே பாவம் நீங்கப்பட்டுள்ள ஆத்மாக்களிலே தன்னை போல கைகால்கள் தளர்ந்து மயங்குவது போல ஆத்மா தன்னுடைய நிலை விட்டு தளர்ந்து மயங்கி விழுந்து விடுமோ அப்படிப்பட்டுள்ள சப்தங்களுக்கு நாமம் என்று பெயர். ஸ்ருதவதாம் பிரஜ்ஞாவதாம் புண்ணியசாலீனாம் விஷயே யஸ்ருத்வா ஸ்வபாவதஹ நிரங்குச நிரஸ்த நிகில தோஷஸ்ய விஷயே பிரணம்யந்தே பூதாஹ
தானி தானி பத